ட்ரெயின் வந்து என்ன மோட்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இப்ப நான் ஃபார்வர்ட் மோட், ஃபார்வர்ட்ல போறதுனால ஃபார்வர்ட் மோட் தான் வச்சிருக்கேன் நான். இது வந்து பிரேக் அப்ளை பண்றது, இது ரைட் சைட் பிரேக், இது லெஃப்ட் சைட் பிரேக், இது ரெண்டு ஆரன் ப்ளோ பண்றது. லேடிஸ் கோச்ல மேல் ஏறுறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இங்க சிசிடிவி மானிட்டர் இருக்கு, நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, அவங்க சாப்பிடுறாங்களா, இல்ல லேடிஸ் கொஞ்சம் மேல் பார்த்து டிராவல் பண்றாங்களா, இல்ல ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். சம்டைம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகும், அப்போ ட்ரெயின் டிலேஸ், அது மேட்ச் பண்றது பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஒருத்தவங்க அந்த மாதிரியே வந்து கான்சியஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணா நாங்க வந்து ஆபரேஷன் கண்ட்ரோலுக்கு, ஓசிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன்லயே வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள ரெக்வயர் பண்ணி கூப்பிட்டு போயிருவாங்க. ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் இப்ப மெட்ரோ ட்ரெயின்ல இருக்கேன், அதுவும் கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன்ல. ஆண்களுக்கு பெண்கள் எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் அல்லன்னு சொல்லும் விதத்துல எல்லா துறையிலயுமே பெண்கள் தடம் பதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சில பணிகளை பார்க்கும்போது, பெண்கள் செய்யும் பணிகளை பார்க்கும்போது ஆண்களே வாய்ப்புளக்கும் அளவுக்கு இன்றைய காலகட்டம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல நின்றுட்டு சொல்லணும்? எஸ், மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுற லேடி லோகோ பைலட்ஸோட நம்ம பேச போறோம். வாங்க. ரெண்டு பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துகள். ஆக்சுவலா ரொம்ப நன்றிப்பா, உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றோம் உங்களோட இன்னைக்கு இன்டர்வியூ பண்றது. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க, எப்படி இந்த ஃபீல்ட்ல வந்தீங்க, எத்தனை வருஷமா ட்ரெயின் ஓடிட்டு இருக்கீங்க? என் பேரு பாக்கியலட்சுமி, நான் ஆவட்ல இருந்து வரேன். எனக்கு ட்ரெயின் ஆபரேஷன் வந்து ஆல்ரெடி நான் பாத்திருக்கேன். லேடி லோகோ பைலட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் எல்லாம். எனக்கும் ஆசைதான், நம்ம ஒரு வாட்டி லோகோ பைலட் ஆக மாட்டோமா அப்படின்ட்டு. நிறைய பிளெயின் பைலட்டும் பார்த்துருக்கேன், நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கேன். பட் எனக்கும் என் லைஃப்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை நான் கிராப் பண்ணேன். இப்போ நான் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என் பேர் கனகலட்சுமி, என்னோட நேட்டிவ் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சாத்தூர். இங்க ஜாப்புக்கு வேண்டிதான் இங்க வந்து சென்னைக்கு வந்தேன். ஜாப் ஆஃபர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க சிஎம்ஆர்ல வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஆபரேஷனுக்கு வந்து பைலட்ஸ் வந்து எடுக்கிறதா வந்து தெரிஞ்சிச்சு. அப்படிதான் வந்து இங்க அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும் போது அப்ளை பண்ணி ஜாப்பும் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சி இங்கே ட்ரைனிங் எல்லாமே வந்து சிஎம்ஆர்லேருந்து கொடுத்தாங்க. ட்ரெயின் ஆப்ரேட்டர் நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் பார்க்கும்போது மெட்ரோவில் வந்து இல்லை ஒரு லேடி பைலட் தான் ஓட்டிட்டு போனாங்க. அப்போ எனக்கு இங்கே ஆஃபீஸ் இங்கே ஜாப் ஆஃபர் இருக்குன்னு தெரிஞ்சதும் நானும் அப்ளை பண்ணேன், எனக்கும் கிடைச்சிச்சு. இப்போ பாஸ்ட் 5 இயர்ஸ் தான் வந்து நான் ஜாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரெண்டு பேருமே 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன், அதை பார்த்து அப்ளை பண்ணேன். நம்ம வந்துட்டு நார்மல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாக்குறதுக்கும் ஒரு ட்ரெயின் ஓட்டுநருக்கு இந்த வேலை இருக்கு, இதுக்கு வந்துட்டு தகுதியான பெண்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு? எல்லாரும் ஒரு ஜாப் ஒர்க் பண்றாங்க, நம்ம பண்ற ஜாப் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கணும். இந்த பேர் சொல்லும் போதே வந்து ரிலேட்டிவ்ஸும் சரி நேட்டிவ்ல வந்து பார்க்கும் போது ட்ரெயின் ஓட்டுறாங்கிற போது ரொம்ப பெருமையா இருக்குது. பேரண்ட்ஸ்க்கும் சரி. அந்த ட்ரெயின் விளையாடிட்டீங்களா, பின்னாடியே புடிச்சிட்டு போவாங்க ட்ரைனிங் ட்ரைனிங் நைட்டு ஃபுல்லாமே வந்து டெஸ்டிங்க்கு வந்து ட்ரெயின் வந்து ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே நைட்டு தான் வந்து எங்களுக்கு வித்தவுட் பேசஞ்சர் இல்லாமல் கம்ஃபர்ட்டாக நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ட்ரைவ் பண்ணுறோங்கிறத வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு 6 மந்த்க்கு அப்புறம் வந்து எங்களுக்கு எக்ஸாம் வச்சு குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸாம்லாம் கரெக்டாக பாஸ் பண்ண பிறகு தான் எங்களுக்கு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து கொடுக்கும் போது வித்தவுட் ஃபியர் வந்து நாங்கள் எப்போ பயம் இல்லாமல் இருக்கோமோ அப்போ தான் வந்து எங்களுக்கு ட்ரெயின் தனியாகவே கொடுத்தாங்க.
ஓகே, நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? அவங்க வந்து விருதுநகர்லேருந்து வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாங்க, நீங்கள் எப்படி? ஆக்சுவலி என் நேட்டிவ் வந்து சென்னை தான். ஓகே. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து இதுமாதிரி வேகன்ஸி இருக்குது அப்படி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, நம் லேடி வந்து ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் எனக்கும் ஆசை தானே, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இங்கே வந்து சிஎம்ஆர் ஸ்டாஃப் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஸோ எந்த ஃபியருமே இல்லை. ஆக்சுவலி அவங்க நல்லா, நீங்கள் முன்னாடியே வந்துட்டு டூ வீலர் கார் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, சூப்பர். ஸோ அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்க, அப்ளை பண்ணவங்க நேரில் கூப்பிட்டுருந்தாங்க. சேம் எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே கண்டக்ட் பண்ணி, சேம் டிரைவிங் வந்து நைட் டைம்ல தான் இருக்கும், வித்தவுட் நான் பேசன்ஜர் சர்வீஸோட தான் எங்களுக்கு ஹேண்டிங் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. முதல் தடவை ட்ரெயின் ஏறும்போது எப்படி இருந்துச்சு? அதான் நம்ம பேசஞ்சரா ஏறுறதே நிறைய எண்ணங்கள், நம்ம பாட்டு ஓடும், நம்ம பாட்டு போன் பேசுவோம், நம்ம பாட்டு இப்படி போ அப்படின்னு இப்படி எல்லாம் நிறைய இது இருக்கும். ஆனா ஒரு டிரைவரா நம்மளை நம்பிதான் பேசஞ்சர்ஸே வரப்போறாங்க, அந்த ஒரு நினைப்போட முத முறை இந்த ட்ரெயின்ல ஏறும்போது ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி பயமா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாச்சு, இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாச்சு. நம்மளை நம்பி நிறைய பேர் வராங்க, ஸோ நம்ம இன்னும் சேஃபாக இருக்கணும், சேஃபாக ட்ரை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாச்சு எனக்கு ரொம்ப. ஓகே, உங்களுக்கு எப்படி பார்ந்தது முதல் நாள் அந்த ஃபியர் வந்து எல்லாமே அந்த ட்ரைனிங்லேயே வந்து நமக்கு போயிடுமா? இதுதான் உங்களுக்கு நார்மல் யூனிஃபார்ம் இந்த இதுக்கு எவ்ரிடே இதை மாட்டும் போது என்ன நினைச்சு போடுவீங்க? ரொம்ப போல்டா இருக்கும், போல்டா ஃபீல் பண்ணுவோம். மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு இது ஒரு போல்டு தானே, கெத்தா இருக்கும், ரொம்ப கெத்தா ஃபீல் ஆகும். உண்மையை சொல்லணும் அப்படிதான், கெத்து தான். வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் அம்மா, எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆக்சுவலி அவங்க நம்பவே பிலீவ் பண்ணவே இல்லை நீ ட்ரெயின் ஓட்ட போறியா அப்படின்னு இருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப போல்டாக ஃபீல் பண்ணுறாங்க. முதல் நாள் நீங்கள் ஓட்டும் போது வந்தாங்களா வீட்டிலேருந்து யாராவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்களா நீங்கள் ஓட்டுற ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டே? ஒரு ஆச்சரியமா கேட்பாங்க. ஒரு நாளைக்கு நீங்க ட்ரெயின்ல சில வேலைகள் பாக்குறீங்கன்னா நமக்கு வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அன்னைக்கு, கண்டிப்பா ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இது அதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம என்ன செய்வோம், அப்படி மெசேஜ் பண்ணிட்டே வருவோம், திரும்ப ஃபோன் பண்ணுவோம், நம்மளோட இதை வந்து அப்படி இப்படி இது வரும். இப்ப நீங்கன்னும் போது இவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, உங்க மைண்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும், நீங்க வண்டி எடுக்க போறீங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் தான். அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? ஒரு நாள்ல நிறைய ஃபீலிங்ஸ் நம்ம கடந்து போவோம், அந்த மாதிரி ஃபீல், அந்த மாதிரி வீட்டுல இருந்து சண்டை போட்டு வர சூழ்நிலைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுல இருந்து எப்படி வெளியே வருவீங்க? ஆக்சுவலி மத்த ஜாப் மாதிரி ஜாப் கிடையாது, நம்ம அதே ஸ்ட்ரெஸ்ஸோட அதே ஃபேமிலி ப்ராப்ளமோட ட்ரெயின் உள்ள என்டர் ஆக கூடாது. ஆக்சுவலி ஒன்ஸ் கேப்ல உள்ள வந்துட்டோம்னா அது எல்லாமே கேப்க்கு வெளியே மறந்து வச்சுட்டு வந்துடணும். அப்பதான் நம்ம ரெஸ்பான்சிபிளா பேசஞ்சரை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் அவங்களோட சேஃப் டெஸ்டினேஷன்ல இது விட முடியும். அதான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு வீட்டுல இருந்து அவ்வளவுதான் உள்ள ஏறும் போதே மைண்ட கழட்டி வச்சிருது, இது வேற. நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சீட்ல உட்காந்தோடனே பேசஞ்சரை பார்க்கும் போதே வந்து அது எதுவும் மறந்துடும் மேம். நம்ம டியூட்டிக்கு வந்த பிறகு அந்த கரெக்டா ஏறுறாங்களா இறங்குறாங்களா அந்த கான்சன்ட்ரேஷன் தான் ஃபுல்லா இருக்குமே தவிர வீட்டோட இது இருந்தாலுமே அது அவ்வளவா நம்ம மைண்டுக்கு வராது, பாதிக்காது. இதே ஜாப் வந்து இதே நாளை எடுத்துக்க முடியாது. ஒன்ஸ் நாங்க ட்ரெயின்ல வந்துட்டோம் எங்களுக்கு எனக்கு மைண்ட் ஃபுல்லாவே ட்ரெயின் தான், நீங்க பேச பேச வந்து நீங்க எப்படி ஓட்டுறீங்க, அங்க இருக்க ஆபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இதெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு சொல்றீங்களா? ஆக்சுவலா இப்ப பாக்கியலட்சுமி அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது வந்துட்டு லோக்கோ பைலட் கேபின், நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறது வந்துட்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்.
அந்த கேபின்க்கு அடுத்து லோக்கோ பைலட் கேபின்க்கு அடுத்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருது. இதை தாண்டி அந்த லோக்கோ பைலட் கேபின்குள்ள போறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ இங்கிருந்தே நாங்கள் க்வெஸ்சன் கேட்க போறோம். அவங்க வந்துட்டு அவங்களோட இது ஆப்ரேஷன்ஸ் இதை பத்தி சொல்ல போறாங்க. யூஸ்வலா கார் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, சாவி போடுவோம், அதுக்கப்புறம் நியூட்ரலா இருக்கான்னு பார்ப்போம், கியரு பிரேக் இது பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும். இங்க வந்து இவ்வளவு பட்டன்ஸ் இருக்கு, இவ்வளவு ஆபரேஷன்ஸ் இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ட்ரெயின் வந்து என்ன மோட்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபார்வர்ட் மோட், ஃபார்வர்ட்ல போறதுனால ஃபார்வர்ட் மோட் தான் வச்சிருக்கேன் நான். இது வந்து பிரேக் அப்ளை பண்றது, இது ரைட் சைட் பிரேக், இது லெஃப்ட் சைட் பிரேக், இது ரெண்டு ஆர் அண்ட் ப்ளோ பண்றது. இது மைக் பேசஞ்சர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்காக இந்த மைக் எங்களுக்கு இருக்கு. மற்றபடி இது வந்து கேப் லைட், ரீடிங் லைட், வென்டிலேஷன், கேப் பூஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரோலிங் ஸ்டாக் எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கும். இதுல பேசஞ்சர்ஸ் உள்ள இருந்து நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ் மூலமா நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் பேசஞ்சர்ஸ். இப்போ வந்து நீங்க அந்த பட்டன் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப எங்களுக்கு முதல் தர கேட்கும் போது வந்துட்டு இது இது சொன்னீங்க நாங்க பாக்குறோம் அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு மனசுல பதியறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு முதல் தர சொல்லி கொடுத்து? இதை வந்துட்டு இப்ப நீங்க டப்பு டப்புன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த இது உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்களா, எங்களுக்கும் ஸ்டார்டிங் ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. பட் போக போக அவங்களுக்கு கொடுத்த சிஎம்ஓ ஸ்டாஃப் எனக்கு கொடுத்த ட்ரைனிங்ல எங்களுக்கு இப்போ எல்லாமே கிளியரா இருக்கு. ஆக்சுவலி 5 இயர்ஸ் நான் இதுல ஒர்க் பண்ணனால எனக்கு மெமரி ஃபுல்லா இதுதான் இருக்கு. ஏன்னா இமேஜினேஷன் பண்ண முடியும் ஒரு ட்ரெயின்ல, ஒரு ட்ரெயின்ல என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு கிளியரா இப்ப தெரியும். ஸ்டார்டிங்ல அப்படி தெரியாது. இப்படி வீட்டுல போயிட்டு ஏதாவது பேப்பர்ல ஏதாவது நோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவீங்களா இந்த அந்த பட்? ஆமா. ஓகே, இப்போ நீங்க வண்டி மார்னிங் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, உள்ள வந்தோடனே ஏதோ மனசுல வச்சுட்டு இன்னைக்கு இது இது இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? என்ன எண்ணத்தோட படி எடுத்து வைப்பீங்க முதல்ல? உள்ள வந்தோடனே சேஃபா ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணணும், யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, டெஸ்டினேஷன்ல பேசஞ்சர் கரெக்ட் டைம் கொண்டு போய் விடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் உள்ளே என்ட்ரேன். எந்த ஒரு ஃபால்ட் எந்த ஒரு இஷ்யூ ஆகக்கூடாது அப்படின்னு என்ட்ரேன். இப்போ ஒரு ஸ்டேஷன் வரும்போதும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இறங்க போகும் ரயில் நிலையம், அடுத்த ரயில் நிலையம் இதெல்லாம் வருது இல்ல, ஆடியோ அதுவும் நீங்க தான் ப்ளே பண்ணுவீங்களா இல்ல இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா? அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ ரெக்கார்டட் செட் தான், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் செட் தான். அது கரெக்ட்டா ஸ்பேஸ் உள்ள என்ட்ராவும் அது ப்ளே ஆயிடும். ப்ளே ஆயிடும். உங்க கண்ட்ரோல்ல என்னெல்லாம் இருக்கு? இப்ப இந்த டோர்ஸ் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுலாம் இருக்குல்ல, அது நீங்க உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குமா இல்ல அதுவுமே வந்துட்டு ஓபன் வந்து ஆட்டோமேட்டிக், டோர் க்ளோஸ் பண்ண நாங்க தான் கொடுக்கணும், அது எங்க கையில தான் இருக்கு. ஓகே, நீங்க குடுக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருமா சர்டன் டைம்க்கு அப்புறம்? இல்ல, ஓகே. இப்ப திடீர்னு சில பேசஞ்சர்ஸ் கிட்ட வந்துருவாங்க, ஏறதுக்கு கிட்ட வருவாங்க, நீங்க அந்த நேரத்துல எப்படி கவனிச்சுக்க திரும்ப டோர் ஓபன் பண்றதோட பண்ணுவீங்களா? ஸ்டேஷன்மே எங்களுக்கு இன்னொரு எங்களோட டோருக்கு நியர் பை எங்களுக்கு வந்து மிரர் இருக்கும். ஓகே, டிவி வேற இருக்கும், பேசஞ்சர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிட்டு நாங்க ட்ரெயினே ப்ரொசீட் பண்ணுவோம். சப்போஸ் அங்க ட்ரெயின் டிபார்ட் பண்ணும் கூட பேசஞ்சர் வந்துட்டாங்க நாங்க பாத்துட்டோம் அப்படின்னாக்கா அகைன் ஒன்ஸ் மோர் ட்ரெயின் டோர் ஓபன் பண்ணி பேசஞ்சர் போர்ட் பண்ணிப்போம். ஏ ட்ரெயின் ஆபரேஷன் பேசஞ்சர்ஸ்க்காக தானே, அகைன் ட்ரெயின் டோர் ஓபன் பண்ணி பேசஞ்சர் போர்ட் பண்ணி கொண்டு போவோம். இப்ப ஒரு ஸ்டேஷன்ல இவ்வளவு நேரம் தான் டைம், இந்த கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இவ்வளவு நேரத்துல நம்ம கடந்தாகணும்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? இப்ப மெட்ரோன்னும் போது எல்லாருமே டைம் சேவ் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குன்னு டைம் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேம். ஒரு தூரம் ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன். இப்போ 2 கிலோமீட்டர்ஸ்னா எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கிடப்பீங்க? 1 கிலோமீட்டர்னா எவ்வளோ நேரத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிருவீங்க? அவ்வளோதான், 2 கிலோமீட்டர்ஸ்னா 2 மினிட்ஸ். இங்கே பாஸ் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கிறது எவ்வளோ செகண்ட்ஸ் நிற்பீங்க? மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறேன், 30 செகண்ட்ஸ். ஓகே, அதுக்குள்ளே பேசஞ்சர் போர்டிங் டிபோர்டிங் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, ஒருவேளை திரும்ப யாராவது வந்து ஏறும்போது நீங்க தரந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, நாங்க டிரைவ் பண்ணி மேட்ச் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இப்போ ஒரு செஷன் ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த செஷன்ல குயிக்கா பேச போர்டிங் டிபோர்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம் நாங்க. ஓகே, இது மேக்ஸிமம் ஸ்பீட் என்னப்பா ட்ரெயினுக்கு? மேக்ஸிமம் மெட்ரோல 75 போலாம். ஓகே, பாசஞ்சர் சர்வீஸ்ல 75 கிலோமீட்டர். ஓகே, நார்மலா போகும்போது 80 கட் அவுட் மோட் அதுல 80-90. ஓகே, இப்ப இங்க வந்துட்டு உள்ள சாப்பிடக்கூடாது, இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றீங்கல்ல, உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஏதாவது பாட்டு கேட்டீங்கன்னா காதுல போட்டுட்டு கேளுங்க இதெல்லாம் வருது. சில பேசஞ்சர்ஸ் வந்துட்டு வெளியவே சத்தமா கேட்கற மாதிரி எல்லாம் இருக்காங்க, சிலர் சாப்பிடுறாங்க, இல்ல இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்காங்க, லேடி கோச்ல லேடிஸ் கோச்ல மேல் ஏறுறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு வந்து இங்க சிசிடிவி மானிட்டர் இருக்கு, நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, அவங்க சாப்பிடுறாங்களா, இல்ல லேடிஸ் கொஞ்சம் மேல் பாச டிராவல் பண்றாங்களா, இல்ல ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் நடக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். அந்த டைம் டக்குன்னு ப்ரீ ரெக்கார்ட் மெசேஜ் நாங்க ப்ளே பண்ணுவோம், அவங்க அதை கேட்டு மேக்ஸிமம் அதை மூவ் பண்ணி போயிடுவோம். லேடிஸ் கொஞ்சம் மூவ் பண்ணி போயிருவாங்க,
தினமும் சம்டைம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகும், அப்போ ட்ரெயின் டிலேஸ், அது மேட்ச் பண்றது பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா கரெக்ட் டெஸ்டினேஷன்ல பேசஞ்சர் கரெக்ட் டைம் கொண்டு போய் விடணும், அது டே பை டே ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பீக் ஹவர்ஸ் இப்ப க்ரௌட் அதிகமா வேற இருக்கு, அப்போ கரெக்ட் டைம்ல டெஸ்டினேஷன் நான் போய் போகணும். ஏன்னா நான் ஒரு ஸ்டேஷன்ல ஹோல்ட் பண்ணா அடுத்தடுத்த ட்ரெயின்ல அடுத்த ஸ்டேஷன்ல பின்னாடி வர ட்ரெயின்ல ஹோல்ட் ஆயிடும். சோ நான் கரெக்ட் டைம்க்கு நான் மூவ் பண்ணி போவோம், அது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். இது வந்து அதர் டிரான்ஸ்போர்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல சேஃப்டின்னு சொல்லணும்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவீங்க? மெட்ரோ பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல பிஎஸ்டிஸ் இருக்கு, பேசஞ்சர்ஸ் விழ மாட்டாங்க, இன்ஜுரி ஆகாது மோஸ்ட். இப்ப நானுமே ஒரு ஸ்பீடு என்னோட டார்கெட் ஸ்பீடை விட தாண்டி போயிட்டேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி பிளேக் அப்ளை ஆயிடும். ஓ, இப்போ நான் தூங்கிட்டு நான் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னாக்கா என்ன இதை அலர்ட் பண்ணும், ஒரு 30 seconds ஒரு பீப்ஸ் நாய்ஸ் வரும், என்ன இதை அலர்ட் பண்ணும், நாய்ஸ் வரும், தெரியுமா? இப்ப இந்த மம்மி வந்து அம்மா ட்ரெயின் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? லாஸ்ட் வீக் வந்தாங்க, கூட்டு வந்தாங்க, இங்க வந்திருந்தாங்களா ட்ரெயின்ல? பாத்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. போட்டோ எடுத்தீங்களா ட்ரெயின்ல வச்சு? எடுத்தோம். ஓகேப்பா, சூப்பர். கேக்கும் போது சந்தோஷமா இருக்கு. 1.5 இயர்ஸ் பாப்பா பட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் தான். கண்டிப்பா பெண்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா நிறைய சாதனை படைக்கணும் அப்படி இப்படி எல்லாம் நிறைய யோசிப்போம், எல்லாமே செய்வோம். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த எஃபர்ட்டும் போடுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% கூட ரீச் பண்ணிருப்பாங்க. அப்ப ஏதாவது நல்ல ஒரு அப்டகல்ஸ் எல்லாம் வரும்போது நினைவாங்க, அங்க அப்படியே பிரேக் ஆயிடுவாங்க. பிரேக் ஆக கூடாது, அவங்க ஸ்டாப் ஆகி மனசு உடஞ்சு உட்கார்ந்து கூடாது, அவங்க போல்டா வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் அவங்க எப்பவுமே நின்றவே கூடாது. என்ன நான் என்ன கேட்டீங்கனாக்கா நான் எப்படி சொல்லுவேன், நீங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டவுன் ஆயி எப்பவுமே உட்காந்துடவே கூடாது. நீங்க அது கடந்து வந்தாதான் நீங்க அடுத்து என்ன பண்ண முடியும்ன்றத யோசிக்கவே முடியும். நான் அப்படிதான் ஒரு டைம் நினைப்பேன், இல்ல உட்காந்துட்டா நம்மளால அடுத்து வெளியே வர முடியாது, அடுத்து அடுத்து ஏன் நான் போயிட்டேதான் இருக்கணும், அப்படிதான் நான் எப்பவுமே யோசிக்கிறேன். சூப்பர் பாக்கியலட்சுமி, கேக்குற எல்லாருக்குமே உங்களோட ஸ்பீச் வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்பா, சூப்பரா சொன்னீங்க இங்க இருக்க இதெல்லாம். இன்னும் மேல மேல நீங்க இன்னும் உயர்ந்த பதவிகளுக்கு செல்லணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். இப்ப இந்த டைம்ல வண்டி ஓட்டுறது ஈஸி, இந்த டைம்ல ஓட்டுறது கஷ்டம், அந்த மாதிரிலாம் எனக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வெயில் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வியூ பாயிண்ட் ஆஃப் இது வந்துட்டு கஷ்டமா இருக்குமா, எப்படி இருக்கும்ப்பா? வியூல கஷ்டமா இருக்குமா, எப்படி? வியூஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த லாஸ்ட் டைம் சைக்ளோன்லாம் வந்து கொஞ்சம் வியூஸ்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ட்ராக்ல எதுவும் இருக்காங்கிறத நம்ம வந்து பாத்துட்டே போகணும். மேல லைனும் வந்து ஓவர்ஹெட் லைன் கரண்ட் வர லைனும் வந்து நமக்கு வந்து எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறது அந்த சைக்ளோன் அப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து போடணும். மழை டைம்ல கொஞ்சம் இதா இருக்குமா? நார்மல் டேஸ் விட மழை இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போகணும். ட்ராக்ல எனக்கா டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? மத்த ட்ரெயின்னா வந்துட்டு நிறைய கிராசிங் இதெல்லாம் இருக்கும், நமக்கு மெட்ரோல உங்களுக்கு என்னைக்காவது அந்த மாதிரி ட்ராக்ல டிஸ்டர்பன்ஸ் வாய்ப்பே கிடையாது இந்த க்ளோஸ்டா இருக்கிறதுனால. இப்ப டனல் உள்ள எல்லாம் போறீங்களா? சில ஸ்டேஷன் வரும்போது ஃபுல்லா டனல் உள்ள போறோம், அதுக்கப்புறம் வெளியே வரும், சடனா வெளிச்சம் வருது, அதுக்கப்புறம் உள்ள. அது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுமா? நாங்க சொல்றதுன்னா நாங்க போகும்போது எங்களுக்கு சடனா இருட்டா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க வந்து அந்த வியூ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உள்ள போகும்போது? உங்களுக்கு கரெக்டா இருக்குமா அந்த நேரத்துல? வியூ கரெக்டா தான் இருக்கும். டனல் இருந்து வெளியில வரும்போது சன்லைட் மட்டும் இருக்கிறதுனால நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோம். அந்த நேரத்துல நார்மலா தான் இருக்கும். வெளியே வரீங்க, உள்ள போறீங்கன்னா உள்ள போகும்போது உள்ள என்டர் ஆகும்போதே வந்து ஹெட்லைட்ஸ் ஆன் பண்றதுனால வந்து எங்களுக்கு டனல் கிளியரா தான் இருக்கும். எந்த வித்தியாசமும் தெரியாது. சோ பாசஞ்சர்ஸ் எங்களுக்கு மட்டும் தான் அது டிஃபரன்ஸ் தெரியும் மேம். உங்களுக்கு ஒரே மாதிரி தான் மேம் இருக்கும். இப்போ வந்து சில பேசஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் ப்ரீ ரெக்கார்ட் மெசேஜ் போட்டாலுமே சத்தமா பாட்டு கேட்கறது இல்ல அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது இதெல்லாம் வந்து நீங்க ப்ரீ ரெக்கார்ட் மெசேஜ் போடுவீங்கன்னு இவங்க சொல்லியிருந்தாங்க, பாக்கியலட்சுமி சொல்லியிருந்தாங்க. அது போட்டானா சில பேசஞ்சர் அதையும் தாண்டி அவங்க பாட்டு சாப்பிட்டே இருக்காங்க பரவாயில்ல ஏதாவது மெசேஜ் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்க பிஏ வந்து நாங்க பர்சனலா வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணி பிளே பண்ணுவோம் மொத்தமாவே. இந்த மாதிரி சாப்பிடாதீங்க, ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் நாங்க மேனுவலா நாங்க பிளே பண்ணுவோம். அதை நிறுத்திட்டு நாங்களே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்போம்.
அது கேட்டோடனே வந்து கண்டிப்பா ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் பே பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகுதுன்னு கூட ஒரு பேசஞ்சர்ஸ் வந்து தெரிஞ்சாம இருந்திருக்கும். நாங்க மேனுவலா கொடுக்கும் போது வந்து உடனே எடுத்து வச்சிருவாங்க. அப்படியும் சாப்பிட்டாங்கன்னா வந்து நாங்க ஆபரேஷன் கண்ட்ரோல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணனும், நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வந்து ஸ்டாப் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட. இப்போ உடம்பு முடியாம போயிட்டு ட்ரெயின்ல அந்த மாதிரி இருக்கவங்களே ஏதாவது ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? திடீர்னு ஃபிக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ட்ரெயின் உள்ள வந்துச்சுன்னா, கோ பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கன்னா எமர்ஜென்சி அலாரம் வந்து எங்களுக்கு அங்க உள்ள ட்ரெயின் உள்ள எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் இருக்கு. அதுல எமர்ஜென்சி அலாரம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இங்க வந்து தெரியும் ஏதோ ஒரு கார்ல வந்து ப்ராப்ளம்ங்கிறது தெரியும், எந்த காருங்கிறது எங்களுக்கு விசிபிள் ஆயிடும் எந்த கார்ல ப்ராப்ளம். அந்த கேமராவை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் போது அங்க ஏதோ சரியா இல்ல, இங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். நாங்க இங்க இருந்தே அவங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் இல்லாச்சும் இந்த மாதிரி யாருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து கான்சியஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணா நாங்க வந்து ஆபரேஷன் கண்ட்ரோலுக்கு ஓசிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன்லயே வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவங்களை ரெக்வயர் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து ரெடியா வச்சிருப்பாங்க அவங்க ஸ்டேஷன்ஸ்ல, ஏசி எல்லாருமே வந்து இருக்கும். லேடிஸ்க்குன்னு போது அந்த மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலரா என்ன ஷிஃப்ட் இருக்கும்? எங்களுக்கு எப்பவுமே ஜென்ரல் தான், மெட்ரோ ட்ரெயின் ஆப்ரேட்டர் பேசஞ்சர் சர்வீஸ் நைட் கிடையாது. எங்களுக்கு வந்து எப்பவுமே ஜென்ரல் தான். ஜென்ரல் டைமிங் எப்படி? மார்னிங் 6 க்கு வருவீங்களா? மார்னிங் 6 வந்தானா 2 o'clock முடிஞ்சது, 8 hoursல அப்படியே வந்தானா. ஜென்ரல் வந்தானா 9 to 5. ஓகே. 10 to 6 அப்படினாங்க. எங்களுக்கு கன்வீனியன்ட்டா தான் போடுவாங்க. ஓகே. இது மெயில் வந்தாங்கனா நைட் ஷெட்ல எடுத்து போய் நிறுத்துற வரைக்கும் அது வந்து மெயில் பார்த்து மெயில் பார்த்துங்க. ஓகே. நம்ம 7 o'clock 7:30 வரைக்கும் இருக்கும். வைண்ட் அப் உங்களோட வர்க் எல்லாம் முடிச்சிடுங்க. மேக்ஸிமம் அது டைம் எந்த டைம் ஏறுறாங்களோ அவங்க டெஸ்டினேஷனுக்கு அந்த டைமுக்கு பேசற போய் இறக்கி விடணும், அதுதான் டார்கெட். இப்ப டோர்ஸ் வந்துட்டு நீங்க தானே க்ளோஸ் பண்ணுவீங்க. திடீர்னு இப்ப யாராவது கிட்ட வந்து கை நீட்டுறாங்க, நம்ம பொசிஷன் நம்ம எப்படி பண்ணுவோம்னா திடீர்னு லிப்ட்ல போகும்போது எப்படி நடுவில் எப்படி கை நீட்டா இப்படி ஆயிரும் அப்படின்ற இதுல எல்லாம் டக்கு டக்குன்னு கையெல்லாம் நீட்டுவோம். இங்க அந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு கையெல்லாம் நீட்டினா வந்து அது ஓப்பன்ல இருக்குமா உண்மையிலே, இல்ல அது க்ளோஸ் ஆகுது? க்ளோஸ் ஆகுது. ட்ரெயின் டோர்ஸ்ல வந்து சென்சார் இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி லிப்ட் நினைச்சிட்டு எல்லாம் கையை விடுவாங்க, சென்சார் இருந்தா ஓப்பன் ஆகணும். ஆனா சென்சார் கிடையாது, அவங்க மேல ஃபிட் ஆயிட்டு தான் ஓப்பன் ஆகும். ஆனா ஓப்பன் ஆயிடும், க்ளோஸ் ஆகாது. நாங்க முன்னாடியே பார்த்து ஓப்பன் பண்ணிடுவோம். எங்களுக்கு ஸ்டேஷன்லயும் வந்து கேமரா வியூ அங்க இருக்கும், ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ல எல்லா டோரோட வியூவும் தெரியும். அதனால பேசஞ்சர் ஓடி வந்தாங்களே நாங்க டோர் ஓபன் பண்ணிடுவோம், பக்கத்துல வந்துட்டாங்களே. இல்லை ஒரு பேசஞ்சர் ஒரு ஃபேமிலியா வருவாங்க, ரெண்டு பேர் ஏறி இருப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும் பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் டோர் நாங்க பாத்துட்டோம்னா ஓபன் பண்ணிடுவோம். உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு தெரியுமா நீங்க வந்து ட்ரெயினோட? உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஓகே. என்ன பண்றாங்க? 3 இயர்ஸ். தெரியுமா உங்களுக்கு? ஆ தெரியும். என்ன சொல்லுவாங்க? அம்மா ட்ரெயின் ஓட்டுறாங்க, ட்ரெயின் பார்த்தாலே அம்மா ட்ரெயின் தான் சொல்லுவாங்க. ஓ, மெட்ரோ ட்ரெயின் போய் அம்மா ட்ரெயின் தான் சொல்றாங்க. ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த ஆபரேஷன்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துகள். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.